அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வெல்கம் டு ராம்நாட் கைமணம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கும் நம்ம ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த பூ வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பூ வந்து சங்கு பூ, இங்கிலீஷில் வந்து பட்டர்ஃப்ளை பீன்னு சொல்லுவாங்க. இந்த பூ வந்து இன்றைக்கி நம்ம ரெசிப்பியில் யூஸ் பண்ண போகிறோம். என்ன செய்ய போகிறோன்னா, நம்ம இன்றைக்கி சீஸ் கேக் தான் செய்ய போகிறோம். சீஸ் கேக் வந்து பேக் பண்ணாதது செய்ய போகிறோம். அண்ட் அந்த ஃப்ளவர் வந்து நான் ட்ரைட் ஃப்ளவர் தான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி நம்ம ட்ரை ஃப்ளவர் யூஸ் பண்ணி எப்படி இந்த சீஸ் கேக் செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க, இப்போ வந்து நம்ம சீஸ் கேக்குக்கு ஃபஸ்ட்டு க்ரஸ்ட்டு செஞ்சுக்க போகிறோம். க்ரஸ்ட்டுக்கு வந்து நான் வந்து 60 கிராம் பிஸ்கட் அண்ட் 60 கிராம் பட்டர் எடுத்திருக்கேன். நான் வந்து கொஞ்சம் தின்னான க்ரஸ்ட், அந்த கீழே உள்ள லேயர் வந்து ரொம்ப தின்னாக சேர்ப்புறேன். நார்மலான சைஸ் லேயர் சேர்ந்தால் நீங்கள் ஒரு 100 கிராம் வரைக்கும் பிஸ்கட் எடுத்துக்கலாம். அண்ட் 100 கிராம் பட்டர் மெல்ட் பண்ணி பிஸ்கட் வந்து நல்லா பவுடராக அரைச்சிக்கிட்டு, இல்லைன்னா நம்ம ஜஸ்ட் ஒரு ஜிப்லாக் பேக்கில் போட்டுட்டு சப்பாத்தி கட்டை வச்சு நம்ம ஜஸ்ட் ரோல் பண்ணால் கூட போதும். அது நல்லா தூளாகிரும். அதில் வந்து பட்டரை கரைச்சி நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ண போகிற பேக்கிங் ட்ரேயில் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஒரு அரை மணி நேரத்துக்கு. இந்த சீஸ் கேக் வந்து நம்ம பேக் பண்ண போகிறதில்ல, ஸோ நம்ம வந்து இதை செட் பண்ணுறதுக்கு ஜெலத்தின் யூஸ் பண்ண போகிறோம். ஜெலத்தின் வந்து நான் 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 30 ml தண்ணியில் போட்டுட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு மைக்ரோவேவில் ஒரு 1 மினிட்ஸ் வச்சு எடுத்தால் போதும். அப்படியே உங்கள் கிட்டே ஜெலத்தின் இல்லைன்னா ஒரி பண்ணவே தேவையில்லை, நம்ம ஆகார் அகார் கூட யூஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து 250 கிராம் க்ரீம் சீஸ் அண்ட் ஒரு 60 கிராம் தான் சுகர். சுகர் வந்து இதுக்கு நம்ம நிறைய யூஸ் பண்ண மாட்டோம், ரொம்ப ரொம்ப மைல்டாக தான் யூஸ் பண்ணுவோம். சுகர் அண்ட் க்ரீம் சீஸ் வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா நச்சு விட்டுட்டு க்ரீம் சீஸ் வந்து ஃபஸ்ட்டே நம்ம வெளியில் எடுத்து வச்சிடலாம் ஃப்ரிட்ஜிலேருந்து. ஸோ கொஞ்சம் ரூம் டெம்ப்ரேச்சர் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு. அது ரெண்டையும் சேர்த்து நல்லா க்ரீம் பண்ணிக்கலாம். கைட்டே நம்ம விஸ்க் இல்லைனா ஒரு கரண்டி இல்லை ஸ்பேத்துலா கூட யூஸ் பண்ணலாம், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி எலக்ட்ரிக் ஹேண்ட் விஸ்க் இருந்ததுன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும், வேலை சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். அப்படி இல்லைனா பிரச்சனையே இல்லை, நான் கையில் தான் செஞ்சேன். இன்றைக்கி கொஞ்சம் டைம் ஆகும், பட் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா அதை வந்து விஸ்க் பண்ணிக்கணும். நம்ம க்ரீம் சீஸ் அண்ட் சுகர் கூட வந்து க்ரீம் ஆட் பண்ணணும். க்ரீம் வந்து நான் விப் க்ரீம் யூஸ் பண்ணியிருக்கேன், 200 ml. ஹெவி க்ரீம் இருந்தால் ஹெவி க்ரீம் யூஸ் பண்ணிக்கோங்க, இன்னும் நல்லாயிருக்கும். ஹெவி க்ரீமும் அதே 200 ml தான். க்ரீமையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா விஸ்க் பண்ணிக்கணும். நம்மளோட க்ரீம் சீஸ் வந்து நல்லா ரூம் டெம்ப்ரேச்சரில் இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். நான் வந்து கொஞ்சம் லேட்டாக எடுத்ததுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது கையில் யூஸ் பண்ணுறதுக்கு. பட் இன்றைக்கி ஃபுல்லாக கையிலே செஞ்சு காட்டலான்றதுக்காக நான் வந்து விஸ்க் எதுவும் யூஸ் பண்ணல. இது கூட லெமன் ஜூஸ் ஆட் பண்ணணும். நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு லெமன் ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் கம்மியாக வேணும்னா நீங்கள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம வந்து மைக்ரோவேவில் வச்ச ஜெலத்தினை வந்து ஆட் பண்ண போகிறோம் இதில். அப்படி உங்கள்கிட்ட ஜெலத்தின் இல்லைன்னா நீங்கள் வந்து ஆகார் அகார் யூஸ் பண்ணுறதுன்னா ஆகார் அகாரை ரெடி பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டே. நீங்கள் ஆகார் அகார் ரெடி பண்ணுறதுக்கு 125 ml மில்க் எடுத்துக்கோங்க, ஒரு அரை கப். அது அந்த பால் வந்து சூடு பண்ணிவிட்டு ஆகார் அகார் வந்து ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா ஆகார் அகார் கரையிற வரைக்கும் கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா கிண்டி விட்டு கொதித்ததுக்கப்புறம் கொஞ்சம் சூடு ஆற வச்சுட்டு இந்த க்ரீமை நம்ம ரெடி பண்ணுறோம்ல க்ரீம் சீஸ், இதில் வந்து ஜஸ்ட் ஆட் பண்ணிடுங்க. நான் ஜெலத்தின் யூஸ் பண்ணுறதுனால அவனில் மைக்ரோவேவ் அவனில் வச்ச ஜெலத்தின் எடுத்து நான் இதில் ஆட் பண்ணிட்டேன். அப்புறம் நல்லா ஒன்றும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து ஏற்கனவே ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம்ல க்ரஸ்ட் செஞ்சு அதை எடுத்து அந்த க்ரஸ்டில் வந்து நம்ம ரெடி பண்ண இந்த மிக்சரை வந்து ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடணும், குறைஞ்சது 2 மணி நேரம் நல்லா செட் ஆக விட்டுருங்க. அப்படி நீங்கள் ஆகார் அகார் யூஸ் பண்ணுறீங்கன்னா இதில் ஆகார் அகார் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் வைக்கிற மாதிரி இருக்காமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் ஜஸ்ட் அது சூடு கொஞ்சம் ஆறுனதும் இதில் ஆட் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆற ஆரம்பிச்சிருச்சுன்னா ஆகார் அகார் வந்து செட் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் ஜெலத்தின்க்கு பதிலாக இதில் ஆகார் அகார் யூஸ் பண்ணோன்னா கொஞ்சம் டெக்ஸ்சரில் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும் கண்டிப்பாக, ஏன்னா அது ரெண்டும் சேம் இல்லை. அதோட யூசேஜ் வந்து ஏறக்குறைய ஒரேசாக இருந்தாலும் அதோட செட் ஆனதுக்கப்புறம் உள்ள டெக்ஸ்சர் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். ஜெலத்தின் வந்து நம்ம ஆட் பண்ணோன்னா அந்த க்ரீம் சீஸ் அந்த சீஸ் கேக் வந்து நம்ம சாப்பிட்றப்ப வாயிலே கரைஞ்சிரும்.
அகர் அகர் வந்து அப்படி இல்லை, கொஞ்சம் சீவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் அதோட டிஃப்ரென்ஸ். மற்றபடி எல்லாம் சேம் தான். ஸோ இந்த கேக்கை வந்து நீங்கள் அகர் அகர் யூஸ் பண்ணாலுமே ரொம்ப சூப்பராக தான் இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சீஸ் கேக் ரெடி ஆகிறோம். இது வந்து பேஸ் கேக் மட்டும்தான். இந்த கேக் மேலே உள்ள டாப் லேயர் செய்ய போகிறோம். இப்போ அந்த டாப் லேயர் இல்லாமல் கூட நீங்கள் ஜஸ்ட் சீஸ் கேக் கூட இப்படி பிளேனாகவும் சாப்பிட்லாம், பிரச்சனையே இல்லை, நல்லா தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இது, சிம்பிளான கேக்கு. கொஞ்சம் நேரத்துலேயே செஞ்சிடலாம். ஜஸ்ட் ஃப்ரிட்ஜில் வச்சு அது செட் ஆகுறதுக்கு மட்டும்தான் டைம் ஆகும். இப்போ வந்து நம்ம டாப் லேயர் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இந்த பட்டர்ஃப்ளை பீ லேயர் செய்கிறதுக்கு வந்து 200 ml தண்ணி எடுத்துக்கலாம். அந்த தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் வந்து நம்ம அந்த ஃப்ளவர் ஆட் பண்ணணும். ஃப்ரெஷ் ஃப்ளவர் கூட ஆட் பண்ணலாம். நான் வந்து ட்ரைட் ஃப்ளவர் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ட்ரை ஃப்ளவர் வந்து இங்கே வந்து விற்பாங்க, டீயாக குடிக்கலாம். அது வந்து இந்த ஃப்ளவரில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, ஸ்பெஷலி லேடிஸ்க்கு. லேடிஸ்க்கு வந்து மாதவிடாய் பிரச்சனைங்க எல்லாத்துக்கும் வந்து இந்த ஃப்ளவர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இதை வந்து ஜஸ்ட் டீயாக கூட குடிக்கலாம். நம்ம இந்த ஹாட் வாட்டரில் வந்து இந்த ஃப்ளவர் ஆட் பண்ணிவிட்டு அதோட அந்த கலர்லாம் நல்லா இறங்கினதுக்கப்புறம் வடிகட்டிட்டு நம்மளுக்கு ஸ்வீட் எதுவும் வேணும்னா தேன் இல்லைன்னா சர்க்கரை ஏதாச்சும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம குடிக்கலாம். அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. நான் இதில் வந்து ட்ரைட் ஃப்ளவர் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் யூஸ் பண்ணியிருக்கிறேன். உங்ககிட்ட ஃப்ரெஷ் ஃப்ளவர் இருந்ததுன்னா நீங்கள் ஃப்ரெஷ் ஃப்ளவர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் ஃப்ளவர் யூஸ் பண்ணோன்னா அதோடய கலர் வந்து இன்னும் நல்லா ப்ரைட்டான ப்ளூவாக இருக்கும். ட்ரைட் ஃப்ளவருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பான பர்பிளிஷ் ப்ளூ கலராக இருந்தது. இது கூட நம்மளுக்கு தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் வந்து நம்ம இந்த கேக்கில் வந்து ரொம்ப குறைவாக தான் யூஸ் பண்ணியிருந்தோம். அதனால் இதில் வந்து உங்களுக்கு தேவையான அளவு சுகர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஸ்வீட்டாக வேணும்னா எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கூட சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் தான் ஆட் பண்ணேன். உங்களுக்கு தேவைன்னா ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயுமே நம்ம ஜெலத்தின் தான் ஆட் பண்ண போகிறோம். அப்படி நீங்கள் ஜெலத்தின் இல்லைன்னா அகர் அகர் கூட யூஸ் பண்ணலாம். அகர் அகர் யூஸ் பண்ணுறதுனா ஒரு நீங்கள் பவுடர் யூஸ் பண்ணுறதுனா ஒரு டேபிள் ஸ்பூன் போல் பவுடர் வந்து நீங்கள் அந்த கொதிக்கிறப்பவே தண்ணியில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஸ்ட்ரிங் அகர் அகர்னா அந்த நீட்டமாக உள்ள ஸ்ட்ரிங்கில் வந்து ஒரு 3-4 ஸ்ட்ரிங் போல் நீங்கள் தண்ணியில் ஊற வச்சு அதில் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுடலாம். அந்த ஸ்ட்ரிங் எல்லாம் நல்லா கரையணும். அது வரைக்கும் நீங்கள் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நான் வந்து ஜெலத்தின் பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் வந்து முதல்ல வடிகட்டிட்டு அப்புறமா தான் ஜெலத்தின் பவுடர் ஆட் பண்ணேன். அப்படியே அகார் அகார் யூஸ் பண்ணுறதுன்னா நம்ம ஃபர்ஸ்ட் அகார் அகாரையும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு அது அகார் அகார்லாம் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா வடிகட்டிக்கலாம். வடிகட்டி கொஞ்சம் கூலாக வச்சிடலாம் இதை. அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த கேக்கில் வந்து இதை வந்து ஆட் பண்ணிடலாம். இந்த டாப்பிங்கை தவிர இந்த கேக்குக்கு நம்ம வேறு என்ன மாதிரி டாப்பிங் வேணாலும் செய்யலாம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம மேங்கோ டாப்பிங் செய்கிறதுனா மாம்பழம் நல்லா பழுத்த பழத்தை எடுத்து அதோட பழத்தை மட்டும் தோல்லாம் சீவிட்டு வெட்டி எடுத்துட்டு அதை வந்து நல்லா பிளெண்டரில் போட்டு பூரியை அரைச்சிக்கிட்டு இதே மாதிரி அகர் அகர் மட்டும் காய்ச்சிட்டு அகர் அகர் வந்து பிளெயினாக அகர் அகர் தண்ணி அகர் அகர் அண்ட் சுகர் வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த மேங்கோ பூரியில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கேக் மேலே நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து மேங்கோ சீஸ் கேக் ஆகிரும். இந்த கேக்குக்கு வந்து நம்ம இப்படி செய்கிறோம். உங்களுக்கு வேறு எந்த மாதிரி டாப்பிக் வேணாலும் நீங்கள் டாப்பிங் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். கேக் வந்து நல்லா கம்ப்ளீட்டாக கூல் ஆகாமல் நம்ம இதை வந்து மேலே ஊற்றினோன்னா இப்படி தான் ஆகும், மிக்ஸ் ஆகிரும் அந்த கீழே உள்ள லேயரும். நான் வந்து கொஞ்சம் சீக்கிரம் எடுத்தனால இப்படி ஆயிடுச்சு. பட் அழகாக இருந்தது ஃபோட்டோஷூட்க்கு அந்த மேலே உள்ள டிசைன் வந்து. அவ்வளோதான் நம்மளோட இன்றைக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் எல்லாருக்கும் டேக் கேர், பாய் அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும்.